வேர்ல்டு கப் தொடர்ல ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அடிச்சு தூக்கி பாகிஸ்தானுக்கு எதிராக ஹாட்ரிக் வெற்றிக்கு தயாராகிட்டு இருக்காங்க இந்திய அணி. பட் இந்தியாவோட வெற்றிக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க போறதே நாங்க தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரரான வாசிம் அகரம் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. உலக கிரிக்கெட் ரசிகர்களே அவளோட எதிர்நோக்கி காத்திருக்காங்க என்ன அப்படின்னா, வேர்ல்டு கப் தொடர்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதக்கூடிய போட்டியானது வரக்கூடிய சனிக்கிழமை அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற இருக்கு. இந்த போட்டிக்காக மொத்தமா 130,000 டிக்கெட்டுகளை வித்திருக்காங்க. 50 ஓவர் உலகக்கோப்பை வரலாற்றுல பாகிஸ்தான் அணி இந்தியாவை ஒரு முறை கூட வீழ்த்தினதே கிடையாது. எல்லாம் போட்டியிலும் இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. 1992, 96, 96, 2003, 2011, 2015, 2019 மொத்தமா 7 முறை பாகிஸ்தானும் இந்தியாவும் மோதியிருக்காங்க. எல்லாம் போட்டியிலுமே இந்திய அணி தான் இந்த நிலையில தான் இந்தியாவோட தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டனான வாசிம் அகரம் எச்சரிக்கை விடுத்து பேசியிருக்காரு. இதை பத்தி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, 1996 வேர்ல்டு கப்ல இந்தியாவை நாங்க தான் வீழ்த்துவோம் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த மேட்ச்லயும் கூட நாங்க தான் வின் பண்ற நிலைமையில இருந்தோம். ஆனால அந்த மேட்ச்ல நாங்க தோத்து போனது இது வரைக்குமே ஏத்துக்க முடியல. எங்களால அதை ஜீர்ணிக்கவே முடியாது. இந்தியா கிட்ட தோத்து நாங்க வீடு திரும்பும் போது பலத்த பாதுகாப்போட அழைச்சிட்டு போனாங்க. அதற்கப்புறம் சில நாட்களுக்கு கூட எங்களால வீட்டை விட்டு வெளியவே வர முடியல. ஆனா இந்த தடவை பாகிஸ்தான் அணி ரொம்பவே பலமா இருக்காங்க. ஆல்ரெடி T20 உலக கோப்பையிலயுமே தொடர்ந்து தோல்வியில சிந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 2021 ஆண்டு தான் அதற்கெல்லாம் பதிலடி கொடுத்தாங்க. அதே மாதிரி சூழல் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இந்திய நேரப்படி மதியம் 2 மணிக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க எந்த அணி இந்த போட்டியில வெற்றியை பதிவு பண்ணுவாங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.